ஹை கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது 2022 ஹான்சு டைரக்ஷன்ல வெளியான தி டீமன் சேலர். சோ ஒன்ஸ் அகைன், இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பம் ஒரு ராத்திரி நேரத்துல ரொம்ப வித்தியாசமா இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அங்க இருக்கிற கிராமங்களை அட்டாக் பண்ணுதுங்க. இந்த மாதிரி அதுங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கிராமத்தை பாதுகாக்கிற சில சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து மக்கள் எல்லாரையும் அதுங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. இந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் அதுங்களை அட்டாக் பண்ணும்போது இதுங்க அவங்களை தொட்ட உடனே அவங்களும் இந்த மாதிரி மான்ஸ்டரா மாறிடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த கிராமத்துல இருக்கிற பாதி பேர் இதுங்கனால அவங்களும் மான்ஸ்டர்ஸா மாறுறாங்க. இந்த ராத்திரி வேலையில கிராமங்களை காப்பாத்த வந்த சோல்ஜர்ஸ்ல நம்ம ஹீரோவும் ஒருத்தர். ஹீரோவோட சேர்ந்து அவரோட டீம்ல இருக்கிற ஒரு 4-5 பேரும் நம்ம ஹீரோக்காக சண்டை போட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க சண்டை போட்டு இருக்கும் போது இப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாரு. என்னன்னா, யாரெல்லாம் அந்த மிருகங்களை தொடறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த மான்ஸ்டர் மாதிரி இவங்களும் மாறிடுறாங்க. நம்ம ஹீரோ எப்பவுமே கையில ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாரு. அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானோ டெக்னாலஜி மாதிரி நம்ம அயன்மேன் கூட வச்சிருப்பாரு. இதை அவர் பயன்படுத்தும் போது குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்ந்து இவரை சுத்தியும் ஒரு கவசம் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த கவச கைகள்ல இருந்து சில பாய்சன் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த பாய்சன் அந்த மாஸ்டர் மேல பட்ட உடனே அதுங்க எல்லாமே அழிஞ்சு போகுதுங்க. ஆனா இருந்தாலுமே நம்ம ஹீரோ கூட வந்த எல்லா சோல்ஜர்ஸும் அந்த மான்ஸ்டர் மாதிரியே மாறிடுறாங்க. இதை இப்படியே விட்டா இந்த கிராம மக்கள் எல்லாருமே மான்ஸ்டர்ஸ் மாறிடுவாங்க. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த இடத்தை சுத்தி பாம்ஸ் பிக்ஸ் பண்றாரு. அந்த பாம்ஸ் எல்லாமே வெடிச்சு செதறது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அழிஞ்சு போறாங்க. நம்ம ஹீரோவை தவிர அங்க கட் பண்ண ஒரு மேன்ஷனை கட்டுறாங்க. அங்க வந்து நடந்த விஷயங்கள நம்ம ஹீரோ இந்த நாட்டோட ராஜா கிட்ட சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட உடனே அவரு செம காண்டாகிறாரு. என்னன்னா, உன் கூட வந்தவங்கள காப்பாத்தி இருக்கணும், அவங்களை எதுக்காக கொண்ண. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அங்க பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த மான்ஸ்டர்ஸ் இந்த மக்கள் தொடும் போது அவங்களும் அதுங்களை மாதிரியே மாறிடுறாங்க. அந்த மாதிரிதான் என் கூட வந்தவங்க எல்லாருமே ஒரு மான்ஸ்டரா மாறிட்டாங்க. இதை இப்படியே விட்டா அந்த கிராமமே அழிஞ்சு போயிருக்கும். அதனாலதான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம ஹீரோ என்னதான் சொன்னாலும் அந்த ராஜா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. உன் கூட வந்தவங்க எல்லாரையும் நீ கொலை பண்ணிட்ட, அதனால நான் உனக்கு கொடுத்த கமாண்டர் போஸ்டிங்கையும் நான் திரும்ப வாங்கிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை அந்த அரண்மனையை விட்டு வெளியில துரத்திடுறாரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வெளியில வராரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா, அவரோட சின்ன வயசுல நடந்த ஒரு மோசமான சம்பவம் இது. நம்ம ஹீரோட அப்பா வந்து ஒரு பெரிய மெக்கானிக். அவர் இந்த மெக்கானிக் சிஸ்டம்ல எல்லாம் பூந்து விளையாடுவாரு. அந்த மாதிரி அவர் கண்டுபிடிச்ச டிவைசஸ் வச்சு நம்ம ஹீரோட அப்பாவையும் அவங்க அம்மாவையும் கொலை பண்றாங்க. ஆனா அது யாருன்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே கொலை பண்றாங்க. நம்ம ஹீரோட அம்மா சாகருக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை என்ன பண்றாங்கன்னா, அவர் அப்பா உருவாக்குன ஒரு மெக்கானிக்கல் பாக்ஸ்ல உட்கார வச்சு அவரு தனியா அனுப்பி விடுறாங்க. அந்த பாக்ஸ்ல இருந்து நம்ம ஹீரோவை வந்து காப்பாத்தினது இந்த நாட்டோட ராஜா தான். சோ இது வரைக்கும் நடந்தது எல்லாம் நம்ம ஹீரோக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆனா அதுக்கு மேல என்ன நடந்ததுன்னு நம்ம ஹீரோக்கு தெரியாது. நம்ம ஹீரோட சின்ன வயசுல இருந்தே அவரு கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. கிட்டத்தட்ட அவர் ஒரு பிரதர் மாதிரி. இவரு தான் நம்ம படத்தோட செகண்ட் ஹீரோ. இவர் போற வழியில நம்ம ஹீரோவை பாக்குறாரு. ஹீரோ வந்து தன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. அன்னைக்கு நைட்டே அவங்க மூணு பேரும் ஒன்னா சாப்பிடுறாங்க, ஒன்னா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அவர் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருப்பாருன்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு வித்தியாசமான ஸ்வாட பரிசா குடுக்கறாரு. அதை வாங்கி வச்சுட்டு எல்லாரும் போய் தூங்குறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல, அவரை வந்து அந்த ராட்டோட ராஜா தனியா கூப்பிடுறாரு. ஹீரோவும் அவர் பின்னாடியே போறாரு. ஆனா மேன்ஷனுக்குள்ள நம்ம ஹீரோவை மட்டும் உள்ள விடல. ராஜாவை மீட் பண்ணலான்னு நம்ம ஹீரோட அந்த ஃப்ரெண்ட் போறாரு. அவர் கையில ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் குடுக்கறாரு. இத வந்து நான் சொல்ற இடத்துல கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவரை வந்து அனுப்பி வைக்கிறாரு. அவர் போன அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோவை இவரு உள்ள கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோவை பார்த்தவனே அந்த ராஜா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, இப்ப நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு உன்னோட ஃப்ரெண்ட் ஒரு இடத்துக்கு போவான். அந்த இடத்துலதான் இப்ப நடந்துட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமான ஒருத்தர் இருக்கான். எனக்கு ரொம்ப நாளும் உன் ஃப்ரெண்ட் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. உனக்கு இந்த நாட்டு மேல விசுவாசம் இருந்ததுன்னா கண்டிப்பா நீ இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ண சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டுக்கு தெரியாம அவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல ஹீரோட ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோவை பாத்துறாரு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவர் ஃப்ரெண்ட் கையில இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கி படிக்கிறாரு. ஆனா அந்த ஸ்க்ரால்ல என்ன போட்டிருக்குன்னு இவங்களுக்கு சுத்தமா புரியல. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை கொடுக்க போற இடத்துல கண்டிப்பா ஒருத்தனுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும், அதனால அவனை நம்ம மடக்கணும்னா நமக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான போடுறாங்க. அந்த மாதிரி இவங்க போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்தோட என்ட்ரன்ஸ்ல ஒரு சின்ன பொண்ணை பாக்குறாங்க. அந்த குழந்தைய பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ பாம்ஸ் எல்லாம் வச்சு அந்த இடத்தையே அழிச்சிருப்பாரு. அந்த சமயத்துல அங்க இருக்கவங்க எல்லாருமே அழிஞ்சு போயிருப்பாங்க. ஆனா அந்த குழந்தைய தவிர, என்னதான் அந்த குழந்தை தப்பிச்சாலும் அந்த குழந்தை எப்படி இந்த இடத்துக்கு வந்திருப்பா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இவருக்கு இருக்கு. நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்க, அதுக்கு அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோ பத்தி என்ன சொல்றானா, என்னோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, என்ன ஒரு கைதிய இந்த இடத்துக்கு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, இந்த இடத்துல நான் ஒரு அடிமைய மாட்டிக்கிட்டேன்னு நம்ம ஹீரோ கிட்ட அவ வருத்தத்தோட சொல்றா. நம்ம ஹீரோவும் கவலைப்படாத, நான் உன்னை இங்க இருந்து காப்பாத்துறேன்னு சொல்றாரு. உடனே அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணுதுன்னா, இவங்க போக வேண்டிய இடத்துக்கு அவ கூட்டிட்டு போறா. அந்த மாதிரி இவங்க பயணம் பண்ணி
ஒரு பில்டிங் குள்ள நுழையறாங்க. இந்த இடத்துலதான் இந்த படத்தோட வில்லனை காட்டுறாங்க. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கால் இல்ல, ஆனா இந்த மெக்கானிக்கல் இன்வென்ஷன்ஸ் மூலமா அவன் செயற்கைய கால்களை உருவாக்கி அது மூலமா நடந்துட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்திலேயே ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா. அவனுக்கு எப்படி அவனோட கால்கள் போச்சுங்கறத அந்த பொண்ணு கிட்ட அதை பத்தி சொல்லிட்டு இருக்கான். மக்களை மான்ஸ்டர்ஸா மாத்தி இந்த இடத்தையே அழிச்சு இந்த நாட்டையே ஆளலான்னு உங்க அப்பா கூட சேர்ந்து நான் பிளான் போட்டேன். ஏன்னா நம்ம ஹீரோட அப்பா மெக்கானிக்கல் சிஸ்டம் மூலமா நிறைய விஷயங்களை உருவாக்குவாரு. ஆனா அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, இவன் சொன்னதை கேட்காம இந்த நாட்டோட ராஜா கிட்ட போய் போட்டு கொடுத்திருப்பாரு. அதுக்கு தண்டனையா என்னோட ரெண்டு கால்களே எடுத்துட்டாங்க. அதுக்கு பழிக்கு பழி வாங்கணும்னு தான் அந்த குடும்பத்தை மொத்தமா ஒழிச்சு கட்டணும். ஆனா அன்னைக்கு அவங்களோட குழந்தை தப்பிச்சு போயிட்டான். ஆனா இன்னைக்கு அவனே அவனோட உயிரை கொடுக்கறதுக்காக என்ன தேடி இன்னைக்கு இங்க வந்திருக்கான். அந்த வில்லன் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த ஹால்குள்ள வந்து நிக்கிறாங்க. இந்த வில்லன் என்ன பண்றான்னா, ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். அது மட்டும் இல்லாம அவன மாதிரியே இருக்கிற உருவங்களை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவை அதுங்களை எதிர்த்து சண்டை போட்டு இருக்கும் போது அவரோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அந்த வில்லனோட தலையை வெட்டுறான். அப்படி வெட்டினதுக்கு அப்புறமா தான் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் இத்தனை நேரம் சண்டை போட்டது ஒரு ரோபோட் கூட. கொஞ்ச நேரத்திலே நாலப்புறமும் இவங்களை சுத்தி சில பீம்ஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கு. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும்னு நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் என்ன பண்றாங்கன்னா, ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு பிளேட்டை நகர்த்துறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அதை என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு நடுவில் ஒரு கத்தியை விட்டு அந்த மிஷினை ஒர்க் ஆகாத மாதிரி பண்றாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இவங்க சொருகி வச்சாங்களா அந்த ஸ்வாட், அது வந்து உடஞ்சிருது. இதனால அந்த மிஷின் மறுபடியும் ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாம நின்னு போன பீம்ஸ் எல்லாமே திரும்பவும் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. இந்த மாதிரி இவர் சண்டைப்பட்டு இருக்கும் போது ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக ஒரு ரோபோட் வருது. அந்த மாதிரி அதை நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது நடுவில் அவரோட ஃப்ரெண்ட் போந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறாரு. ஆனா பாவம், அது கையால இவரு பயங்கரமா காயப்படுறாரு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, மறுபடியும் அந்த செயின்குள்ள அவரோட ஸ்வாடை விட்டு அதை நிறுத்தி வைக்கிறாரு. இப்ப இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வருத்தப்படுறாரு. ஏன்னா இந்த நாட்டு ராஜா சொன்னாருங்கறக்காக நமக்காக உயிரை கொடுக்கற நண்பனை சந்தேகப்பட்டுட்டோமேனு வருத்தப்படுறாரு. இந்த மாதிரி நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கும் போது ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த ரோபோட்டோட தலையை எடுத்திருப்பாருல, அந்த ரோபோட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான வெப்பன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. காயப்பட்ட நிலைமையில கூட நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அவரோட ஃப்ரெண்ட் நடுவுல பூந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறாரு. ஆனா பாவம், இந்த தடவை அவருக்கு பயங்கரமா காயம் ஏற்படுது. கிட்டத்தட்ட சாகிற நிலைமைக்கு போயிட்டாரு. அவரு தன்னோட வாளால அந்த ரோபோட்டை சுக்குநூறா நொறுக்கிடுறாரு. ஆனா அவரால் சுத்தமா முடியல. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவரை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில போறாரு. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்றாருன்னா, அவரோட ஃப்ரெண்ட ஒரு இடத்துல உட்கார வச்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. எனக்காக உன்னோட உயிரையே கொடுத்துருக்க, ஆனா நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு அவரோட காயங்களுக்கு இவர் மருந்து போடுறாரு. இங்கிருந்து இவங்க எப்படியா தப்பிச்சு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இவங்க கூட ஒரு குட்டி குழந்தை இருக்கும்ல, அது என்ன பண்ணுதுன்னா, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதாவது கப்பல் கிடைக்குமான்னு பாத்துட்டு வர போறா. அவ சொன்ன மாதிரியே ஒரு கப்பலையும் கண்டுபிடிச்சா. அந்த கப்பலை எப்படியாவது கரைக்கி கொண்டு வந்து அவரோட ஃப்ரெண்ட காப்பாத்திடலான்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோட கண்ணு முன்னாடியே அவரோட ஃப்ரெண்ட் இறந்து போறாரு. இதை நம்ம ஹீரோவால ஜீர்ணிக்கவே முடியல. இதை நினைச்சு அவரு ரொம்ப வேதனைப்படுறாரு. இதை எல்லாத்தையுமே ஒரு இடத்துல நின்று ரெண்டு பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே திடீர்னு நம்ம ஹீரோ கூட இறங்கி சண்டை போடுறாங்க. அவங்க கூட நம்ம ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டு கடைசியில ஒரு இடத்துல லாக் பண்றாரு. என்ன கொல்ல சொல்லி உங்களை அனுப்பி வச்சது யாரு, மரியாதையா அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டும் போது அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. என்னன்னா, இந்த நாட்டு ராஜா தான் ஹீரோட ஃப்ரெண்ட் மேல இருக்கிற சந்தேகத்தினால இவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணி கூட்டிட்டு வர சொல்லிருப்பாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவங்க ரெண்டு பேர்த்தோட கழுத்திலையும் கத்திய வச்சு அவரோட ஃப்ரெண்டோட பாடியை எடுத்துட்டு அவரோட இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துக்கு வந்த உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல, அவருக்கு ஒரு தங்கச்சி கூட இருக்குமே, அவங்க கிட்ட வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இந்த விஷயத்த சொல்றாரு. இதை கேட்ட உடனே அவங்களும் ரொம்ப வேதனைப்படுறாங்க. அந்த இடத்துல வச்சு அவரோட பாடியை எரிக்கிறாரு. இப்ப இந்த சமயத்துல நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக ரெண்டு பேர் வந்திருப்பாங்கல்ல, அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு பேசிக்கிறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இறந்து போன இடத்துல ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி இருந்தோம். அந்த பிம்பத்தை யூஸ் பண்ணி மனுஷங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது, அதுல இருந்து அவங்களால வெளியில போகவும் முடியாது. அப்ப எப்படி அந்த சின்ன பொண்ணு கப்பல் எடுத்துட்டு வந்திருப்பா, மனுஷங்களால அந்த இடத்துக்குள்ள வரவே முடியாது, அந்த பொண்ணு கண்டிப்பா ஒரு மனுஷியா இருக்க முடியாது, ஒரு தீய சக்தியா தான் இருப்பா அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த குட்டி பொண்ணு ஹீரோ கிட்ட இருந்த அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை எரிச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்றா. அவங்க கண்ணு முன்னாடியே அந்த எரிச்சுட்டு அவ அங்க இருந்து பறந்து போயிடுறா. இப்ப இங்க நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணமான ஒரு பொண்ணை நம்ம கூடயே வந்திருக்கோமே அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோ வருத்தப்படுறாரு. அந்த பொண்ணு தன்னோட இடத்துக்கு போன அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோட ஃபேமிலியை கொன்னால அத அந்த கால் கூட இல்லாதவன், அவன் இனி எதுக்குமே யூஸ் ஆக மாட்டான்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவனை கொடூரமா கொலை பண்றாங்க. உடனே இந்த பொண்ணு என்ன பண்றான்னா, அவன் வச்சிருந்தான் பாத்தீங்களா ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம், அதை எடுத்துக்கிட்டு கூடவே மனுஷங்களை மான்ஸ்டர் மாத்திர அந்த விதையை எடுத்துட்டு ஒரு பெரிய மான்ஸ்டர் உருவாக்குறா. ஆக்சுவலி அது ஒரு ரோபோட். அந்த மான்ஸ்டர் சிட்டிக்குள்ள அனுப்பி இந்த ஊரையே அழிக்க அவ திட்டம் போடுறா. இந்த மாதிரி அந்த ரோபோட் சிட்டிக்குள்ள வரும்போது இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை தடுத்து நிறுத்த ட்ரை பண்றாங்க. இந்த சோல்ஜர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெல்ஸ் எல்லாம் தெரியும். அவங்க எல்லாருமே சேர்ந்து மந்திர சக்தியால ஒரு பெரிய உருவத்தை உருவாக்குறாங்க. அத
அதை வச்சு அந்த ரோபோட் கூட சண்டை போட விடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோவும் மத்தவங்க எல்லாம் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வராரு. நம்ம ஹீரோ இப்ப என்ன முடிவு பண்றாருன்னா, இவர் வந்து அந்த ரோபோட் குள்ள போகணும்னு முடிவு பண்றாரு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோவும் அவர் கூட இருக்கிற அந்த பொண்ணும் அந்த ரோபோட் குள்ள போறாங்க. அந்த ரோபோட் குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இவங்களை வந்து அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோ அவர்கிட்ட இருக்கிற மொத்த பவர்ஸையும் யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வராரு. அதுங்களை அழிக்க அழிக்க அதுங்க திரும்ப வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவால அதை சமாளிக்கவே முடியல. இந்த மாதிரி அவர் சண்டை போட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸும் அழிஞ்சு கரைஞ்சு போயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்காக ஸ்டார்டிங்ல ரெண்டு பேர் வந்திருப்பாங்கல்ல, அவனுங்க தான் உள்ள வந்து நம்ம ஹீரோவையும் அவங்களையும் காப்பாத்திருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர்ஸ் அழிச்சிருக்காங்க. இப்ப இந்த சமயத்துலதான் அந்த இடத்துக்கு அந்த குட்டி பொண்ணு வரா. அவ ஒரு டீமன். அவ என்ன பண்றானா, இவங்க எல்லாரையும் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல இருக்காரு. சுத்தி முத்தி அந்த இடத்துல யாருமே இல்ல. எப்ப வேணாலும் அந்த குட்டி பொண்ணு அட்டாக் பண்ணுவான்னு நம்ம ஹீரோ தயாரா இருக்காரு. இப்ப இந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸே அவரை கொலை பண்றதுக்காக வராங்க. ஆனா அவங்க எல்லாருமே சுயநனவுல இல்ல, கிட்டத்தட்ட வாக்கிங் டெட் மாதிரி. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இருந்தாலும் அவரை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க எல்லாரையும் அவர் தடுக்கிறாரு. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட தங்கச்சி இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோவை கத்தியால குத்திடுறாங்க. இதனால நம்ம ஹீரோ செம்ம காண்ட ஆகுறாரு. அவரும் கத்தி எடுத்து அவங்களை கொல்லலான்னு வரும்போது அவரால் கொலை பண்ண முடியல. ஏன்னா அவரோட ஃப்ரெண்டோட நினைவுகள் அவருக்கு வந்து வந்து போகுது. இப்போ இந்த சமயத்துலதான் அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோட கண்ணு முன்னாடி வரா. நீ எதுக்காக உன்னைய நீயே இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்திக்கிற, நீ பேசாம எங்க கூட சேர்ந்துரு, இந்த உலகத்தையே நம்ம அழிச்சிடலாம், இந்த உலகத்தையே நம்ம புதுசா மாத்தலாம், எனக்கு நீ கமாண்டரா மாறிடு, இந்த மாதிரி எல்லாம் பேசி நம்ம ஹீரோவை எவ்வளவோ மழுப்ப பாக்குறா. ஆனா கடைசியா நம்ம ஹீரோக்கு அவர் ஃப்ரெண்டு சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. தான் கிஃப்டா கொடுத்த கத்தியில தான் எல்லா விஷயமும் அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட் இறந்து போயிருப்பாரு. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அவர் கொடுத்த அந்த கத்திய அவரு ரொட்டேட் பண்றாரு. இந்த டீமனை கொலை பண்றதுக்கான ஒரு வழி அந்த கத்திக்குள்ளதான் இருக்கு. என்னன்னு பார்த்தா அதுல இருந்து ஒரு பாய்சன் ரிலீஸ் ஆகுது. அது அந்த காத்துல கலந்த உடனே அந்த குட்டி பொண்ணு அதை சுவாசிக்கும் போது அவ கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போறா. கடைசியில அவ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண விதையா மாறிடுறா. இதனால நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ அந்த விதையை எடுத்துட்டு ராஜாவை பாக்குறதுக்காக போறாரு. அவர்கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இதனால ஹீரோ கிட்ட இருந்து பறிச்ச அந்த கமாண்டர் போஸ்டிங்க திரும்ப ஹீரோ கிட்டயே கொடுக்கறாரு. இதனால ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே திரும்ப அவங்களோட போஸ்டிங்க வாங்கிக்கிறாங்க. இதனால நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் ராஜா கொடுத்த அடுத்த சீக்ரெட் மிஷனுக்காக அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. சோ இப்படியாக இந்த படமும் முடியுது. சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சீக்கிரமா சந்திக்கலாம்.